ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவுட் ஸ்டாண்டிங் எமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எஃப்எஃப்ஐசியோட பிளேன்ஸ் கணக்கு போகுது. அதில் நம்ம எல்லா டீம்ஸோட ட்ராப் லொக்கேஷன் அண்ட் கிளாஸ் லேண்டிங், அப்புறம் எந்தெந்த டீம்லாம் வந்து எஃப்எஃப்ஐசியோட ஃபைனல்ஸுக்கு போவாங்க அப்படிங்கிறதுல என்னோடய ப்ரெடிக்ஷனை சொல்ல போகிறேன். நீங்கள் எந்தெந்த டீம்லாம் எஃப்எஃப்ஐசியோட ஃபைனல்ஸுக்கு போவாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம பெர்முடா மேப்பில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பெர்முடா மேப்பை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மில்லில் பார்த்தீங்கன்னா யூஜி எம்பையர் இறங்குவாங்க எப்பயும் போலையுமே. நம்மளோட டீம் எலைட் பார்த்தீங்கன்னா கேப்டவுனில் இறங்குவாங்க. பீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிவிஎஸ் கேமிங் அண்ட் ட்ரெயின் டு கில் வரதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஒரு கிளாஸ் லேண்டிங் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரா கேமிங் கொச்சினாக் அண்ட் சென்டோசாவில் இறங்குறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரம் த ஃபியூச்சர் டீம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் டவர்லேயும் இறங்குவாங்க, ஹேங்கர் அண்டு நம்மளோட ரிம்னா வில்லேஜில் இறங்குறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து நம்மளோட டீம் கேஓஸ் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் அவங்களோட கிரேவியார்ட் புல் சைடில் தான் இறங்குவாங்க. எல்ஆர் செவன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் லேண்டிங் எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பர்மனன்ட் ட்ராப் லொக்கேஷன் வச்சுக்கல, அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா இருக்குது சிப்பியரில் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்மளோட ஆரோ ஈஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீமா சக்தி ஆர் அப்சர்வேட்டரியில் தான் இறங்குவாங்க. அவங்க கிளாஸ் லேண்டிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படலைங்கிறது அவங்க லீக் ஸ்டேஜஸ் வந்தே பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்சர்வேட்டரி இறங்குறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரெயின் டு கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வேட்டரி, பீக் ஆர் கட்லிஸ்துவா, இந்த மூணு இடத்துல தான் இறங்குவாங்க அப்படிங்கிறது என்னோடய ஐடியாவாக இருக்குது. இல்லை அப்படின்னா டிஎஸ்எம் எஃப்டிஎக்ஸ் ரெண்டு பேராக பிரிஞ்சு இறங்குறதுனால அவங்க ஃபேக்ட்ரி இல்லைனா மார்ஸ் எலக்ட்ரிக்கில் வந்து அந்த ரெண்டு பேரை டார்கெட் பண்ணி கூட அவங்க இறங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்மளோட பெர்முடா மேப்பில் எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜி எம்பையர் அண்ட் டீம் எலைட்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டாண்டிங் வந்து அவ்வளோக்கா யாரும் எடுப்பாங்கங்கிறது எனக்கு தோணலை. ஏன்னா அவங்களோட ஃபயர் பவருக்கு யாரும் அவங்க கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு இங்கே கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் கஷ்டம் அப்படிங்கிறத என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற நம்மளோட பரிகேட்ரி மேப்பு தான். இந்த மேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலியாவில் ரெண்டு டீம் இறங்குவாங்க, ஆரா கேமிங் அண்டு பிவிஎஸ் கேமிங் இறங்குவாங்க. நம்மளோட கிராஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா எல்ஆர் செவன், ஃபீல்ட்ஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைலைட் கேமிங் அண்டு யூஜி எம்பையர். யூஜி எம்பையர் வந்து ஸ்டார்டிங் ஃபைட் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க மோத்தோஸ் போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. டீம் எலைட் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போலீஸ் ஸ்கீலாஜில் இறங்குவாங்க. நம்மளோட ட்ரெயின் டு கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீலாஜ், கேம்ப் சைட் அண்ட் லம்பர் மில், இந்த மூணு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்குறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க மோஸ்ட்லி ஸ்கீலாஜில் இறங்க மாட்டாங்கங்கிறது என்னோடய ஐடியா. சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கிளாஸ் லேர்னிங் எடுக்கவும் பயப்பட மாட்டாங்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோ ஈஸ்போர்ட்ஸ் ஃபயர் பிரிகேடில் இறங்குவாங்க. டீம் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இறங்குவாங்க. ஆரோ ஈஸ்போர்ட்ஸோட இன்னொரு ட்ராப் லொக்கேஷன் அவங்க லீக் ஸ்டேஜில் இறங்குனது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோல்ஃப் கோர்ஸ் மவுண்ட் வீலா தான். டீம் ஃப்ரம் த ஃபியூச்சரும் வந்து கோல்ஃப் கோர்ஸ் மவுண்ட் வீலா இறங்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. டைட்டானியம் ஆர்மி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்புளோக் சண்டு குவாரியில் இறங்குவாங்க. பெர்முடாவில் அவங்க எங்கே இறங்குவாங்கன்னு சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அவங்க கிளாக் டவரில் இறங்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பரிகேட்ரி மேப்பில் யார் மோஸ்ட்லி நல்ல பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎஸ்எம் எஃப்டிஎக்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஃபோர்ஸில் ப்ளூ ஜோன் வரதுக்கான சான்சஸும் ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொட்டேஷன் தான் இருக்கிறதுலே ஈஸியாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்து கேம்ப் சைனில் இறங்கலை அப்படின்னா இருக்கிறதுலே ஈஸியான ரொட்டேஷன் சென்டர் ஆஃப் த மேப்புக்கு வந்து நம்மளோட டிஎஸ்எம் எஃப்டிஎக்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. யார் வந்து பரிகேட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். லாஸ்ட்டாக பயங்கர த்ரில்லிங்காக இருக்கப்போ மேப் எதுங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளோட கலஹாரி மேப் தான். கலஹாரி மேப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போன அப்டேட் வரைக்கும் நம்ம கிராப்ளிங் ஹூக் கன் இல்லாததுனால அவளுக்கா நல்லா இல்லைனே சொல்லலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹை கிரவுண்ட் அண்டு கிராப்ளிங் ஹூக் ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா ரிஃபைனரியில் இறங்குற டீமுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அட்வான்டேஜுங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிஃபைனரியில் என்ன டீம் இறங்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபியூச்சர் இறங்குறாங்க. நெக்ஸ்ட்டு கவுன்சிலில் உள்ள டீம் எலைட் இறங்குறாங்க. கன்ஃபைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஜி இறங்குவாங்க. யூஜி எம்பையர் வந்து சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபைனரி டார்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆரா கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் அண்ட் சாண்டா கட்டினால தான் இறங்குறாங்க. டைட்டானியம் ஆர்மியும் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஆம்டன் ஆர் ஃபவுண்டேஷனில் இறங்குவாங்க. சப்போஸ் ஆரா கேமிங் வந்து ஃபவுண்டேஷன் இறங்குறாங்க அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட்டாக சென்டர் ஜோன் பிடிக்கிறதுக்காக மட்டுமே தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது. டிஎஸ்எம் எஃப்டிஎக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமே இல்லாமல் நம்மளோட ஸ்டோன்ட்ரிஜில் இறங்குவாங்க. ஸ்கைலைட் கேமிங் பார்த்திங்க அப்படின்னா சப்பில் இறங்குவாங்க. கமாண்ட் போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆரோ ஸ்போர்ட்ஸை பார்க்கலாம். டீம் ட்ரெயின் டு கில் பார்த்திங்க அப்படின்னா கலஹாரியில் தான் இருக்கிறதுலே சேஃபாக விளாட்றாங்க. ஏன்னா அவங்க மேமோத்தில் லேன் பண்ணுறாங்க, அங்கே யாருமே இறங்க மாட்டாங்க. பிவிஎஸ் கேமிங் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மேஸில் இறங்குவாங்கன்னே சொல்லலாம். டீம் கேஓஸ் பார்த்திங்க அப்படின்னா பே ஃப்ரண்ட்
அண்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம LR7 ஈஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரைன்ஸில் இறங்குவாங்க. ஸ்ரைன்ஸில் இறங்குற டீமாக வந்து நம்மளோட டீம் எலைட் வந்து நிறைய டைம் டார்கெட் பண்ணதை பார்த்துருக்கோம். அதனால நம்மளோட LR7 பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே அந்த இடத்துல லான்ச் பேட்லாம் வச்சுட்டு ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. யார் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த 6 டீம்ஸ் நம்மளோட ஃபைனல்ஸ் போவாங்கங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி மூச்சூடாமல் பேசுகிறியே நீ யார் போவாங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்னோடய 6 டீம் சொல்கிறேன். அதில் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 4 டீம் வந்து கன்ஃபார்ம் ஃபைனல்ஸ் போவாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீம் எலைட், FTXTSM, டைட்டானியம் ஆர்மி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கைலைட்ஸ் கேமிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இவங்க LR7 ஈஸ்போர்ட்ஸ் அண்ட் டீம் கேஸ் தான் என்னோடய சாய்ஸு. நீங்கள் யாரெல்லாம் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. Thank you so much for watching. Stay tuned now, standing MS. Goodbye.